Hi friends, இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளோட YouTube channel-ல subscriber count-ஐ எப்படி நம்ம ஹைட் பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முதல்ல நம்ம YouTube channel login பண்ணிக்குவோம். Login பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட YouTube channel-ல my channel option-ஐ click பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு subscriber-ஓட counting இருக்கு பாத்தீங்களா? சோ 2 உம் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்மளோட YouTube channel-ல counting இருக்கும். சோ இந்த counting வந்து நம்ம எப்படி ஹைட் பண்றது அப்படினு பார்க்கலாம். சோ அதுக்கு நாம வீடியோ மேனேஜரை click பண்ணுங்க. வீடியோ மேனேஜர் குள்ள போயிடு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா left hand side-ல channel link click பண்ணுங்க. channel-ல பாத்தீங்கன்னா இங்க advanced னு இருக்கு பாருங்க. இந்த advanced option-ஐ click பண்ணி சோ இந்த இடத்துல அது ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் னு இருக்கு பாருங்க. சோ இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் நாம ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது அந்த கவுண்டிங். சோ நம்ம அது வந்துட்டு ஹைட் பண்ண போறோம். சோ அதனால டு நாட் டிஸ்ப்ளே தி நம்பர் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இங்க சேவ் னு சொல்லி கேக்கு பாருங்க ஆப்ஷன். சோ இந்த ஆப்ஷன் நமக்கு சேவ் பண்ண சொல்லி கேக்குது. சோ நம்ம click பண்ணி save பண்ணிடுவோம். save பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட channel-ல எப்படி அது view ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா சோ ஆல்ரெடி வந்துட்டு இருந்தது இப்போ ஹைட் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த நம்பர். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளோட கவுண்டிங் இருந்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண உடனே கவுண்டிங் வந்துட்டு ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம சப்ஸ்கிரைபரோட கவுண்டிங்கை ஹைட் பண்ணுறது. வேணும்னா நம்ம திரும்பவும் அதை ஆப்ஷனை மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.